வணக்கம். என்ன பேரு? நான் பேர் முருகானந்தம். நான் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்ரீலங்கா பத்தி ஸ்ரீலங்கான்னு சொன்னாலே தலைவருக்கு அப்புறம் தான் மொத்தம் எல்லாமே. நமக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும். நம்ம வேற பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய வார் பண்ணி ரொம்ப இது பண்றாங்க. நமக்கு எனக்கு ஒரு டீனேஜ் வர்ற வரைக்கும் காலப்போக்கில் அரசியல்வாதிகள் பேசிட்டு, அதுக்கப்புறம் அதை பற்றி படித்து, அதுக்கப்புறம் தான் ஒரு எப்படி ஒப்பற்ற மாவீரர் அவர், அவரை ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்து இப்போ கொஞ்சம் பற்ற அதிகம். அவர் இல்லைன்னா அங்கே ரொம்ப மோசமாக ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்களே நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என்ன? சுரேஷ். ஐயாவுக்கு இலங்கை பற்றி ஏதாவது தெரியுமா? ஏழை மக்களை துன்புறுத்தி வேற என்ன தெரியும்? எப்படி அங்கிருந்தே வெளிநாட்டுக்கு அதுதான் தெரியும் இல்லையா? சரி. எங்கள் ஒரு இப்போ எலெக்ஷன் நடக்கும் போது தெரியுமா? அங்கே ஏதாவது ஜனாதிபதி தேர்தல் தெரியுமா? இப்போ யார் பிரசிடண்டாக இருக்காரு தெரியுமா? தெரியாதுங்களா? சரி, தேங்க்ஸ். ஆ, வணக்கம். என்னது பேர்? இலங்கையில் இருக்க சிச்சுவேஷன் பற்றி எதாவது தெரியுமா? இப்போ நடக்கிறத பற்றி எதுவுமே தெரியாதா? சரிண்ணே, நன்றியா. பாருங்கள், வந்து இப்போ நான் மவுண்ட் ரோட்டில் வந்து இருக்கிறேன். இங்கே இன்னொரு சிறப்பான விஷயம் நான் ஏற்கனவே பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன். இந்த ட்ரஃபிக்ன்றது ஸ்ரீலங்காவோட மிக சிறப்பாக இருக்குது. வாகனங்கள் எங்கேயுமே நிற்கிறது இல்லை, மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. கலர் லைட்டை தவிர மற்ற இடங்களில் வந்து எங்கே நிற்கிறது இல்லை. நல்ல ஒரு விஷயம், நல்ல சாலை விஸ்தரிப்புகள் காரணமாக சிறப்பாக இருக்குது. வீதிகளும் போக்குவரத்துகளும், மெட்ரோ ட்ரெயின் பாருங்கள், அந்த பாலத்துக்கு மேலே இருக்குது. அதில் நிறைய மக்கள் அதை பயன்படுத்துகிறதால வந்து வீதிகள் வந்து ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்குது. பாருங்கள், வாகனங்கள் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயமா இருக்குது. சென்னையில் ஏவே நாங்களும் பாருங்கள், இந்த இடத்துல இருக்க ஒரு பாலம் எவ்வளோ அசுத்தமாக இருக்குது. மக்கள் இந்த பாலத்தில் நிறைய பேர் வாழ்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஆடைகள் ஒரு உதாரணமாக இருக்குது. சரி, மற்றும் ஒரு பிரதான பஸ் ஹோல்டு இது. எனவே சென்னையில் எப்படி பல நல்ல விஷயங்கள் இருக்குது. மக்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது தான் கொஞ்சம் கீழ் நோக்கி போயிட்டுருக்கு. இலங்கை மாதிரி ஆகிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு இலங்கையினுடைய, குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. நிறைய பேரை சந்தித்த வகையில் வந்து பாருங்கள், ரோட்டு கடை ஒன்று, சின்ன செல்வ விநாயகர் ஆலயம் வீதியோரத்தில் இருக்குது. மக்கள் கும்பிட்டு இருக்காங்க. சின்ன பஸ்ஸோடு ஒரு பூக்கடை அம்மா, எங்கே போனாலும் நிறைய பூக்கடைகள் இருக்குது. இந்த மலை மெட்ரோவுக்கு நான் போகிறப்ப தான் 150 மீட்டரில் வந்து இருக்குது. பாருங்கள், வீதிகள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாகனங்கள் போய்கொண்டே தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து வாகனங்கள் நிற்கலை. நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லணும், கட்டாயம் ஆக்சிடென்ட்ஸ் நான் பார்த்த வகையில் ரொம்பவும் குறைவாக இருக்குது. போலீஸ்காரங்க சிறப்பான பணியை மேற்கொண்டுட்ருக்காங்க. AB2 அப்படின் சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. அண்மைக்காலங்கள் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு ஸ்வீட் கடை. அந்த கடை இப்படி பல விடயங்கள் சென்னையில் சிறப்பாக இருக்குது. புதுவாழ்வு ஏஜி சபை அப்படின் சொல்லி ஒரு சபை. எங்கே பார்த்தாலும் மக்கள் கொட்டையில் தான் சாப்பிட்றாங்க. நான் ஏற்கனவே பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன், வீட்டில் அடுப்பை துவப்பாங்களோ தெரியாது. அந்தளவுக்கு நிறைய உணவகங்களில் தான் மக்கள் குழுமியிருக்காங்க. அதில் தான் நிறைய சாப்பாடு எல்லாம் வந்து மக்கள் பூர்த்தி செய்து கொள்கிறாங்க. சமைக்கிறது குறைவுன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்த்த விஷயங்களை வச்சு பாருங்கள், வாகனங்கள் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. சென்னையில் உண்மையாகவே நான் ஒரு பெருமையான விஷயமாக அதை நான் பாராட்டுறேன். இப்படியான நல்ல விஷயங்களை நாங்கள் வந்து பார்க்கும்போது கட்டாயம் பாராட்டணும். மக்கள் தரித்து நிற்கிறது அப்படின்றது ரொம்பவுமே குறைவாக தான் இருக்குது. சரி, சின்ன மலை மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனில் நான் போக போகிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் அந்தளவுக்கு சிறப்பாக தரமாக அழகாக
பாதுகாக்கிறான். உள்ளே வந்தோடனே குழு குழுன்னு ஏசி, அப்பா அவன் லெஃப்ட் டைம் போகலாம், நடந்து போகலாம், பயணச்சீட்டுகள் மேலே தான் வாங்கணும். சரி வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் இந்தியன் 2 படம், அதில் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பாங்கள்ல, கமல்ஹாசன் வந்து அந்த மெட்ரோ ட்ரெயின் உள்ளே போயிட்டு வந்து இறங்கி வர மாதிரி, அப்படி அந்த ட்ரெயின் காட்சி, அப்படியான ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் ட்ரெயின் உள்ள தான் எடுத்திருப்பாங்க. அதுதான் இது விமான நிலையத்துக்கு நிறைய பஸ் சாரி ட்ரெயின் இங்கே வந்து இருக்குது. இந்த இடத்துல அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுவோம். தொடர்ந்து போகிறவங்க வந்து அவங்க பாஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்க, இங்கே டிக்கெட் வாங்கணும் பாருங்கள். ட்ரெயின் வந்து இப்போ தான் அடிக்கடி 10 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த மெட்ரோ ட்ரெயின் போகிறதுக்கு அவ்வளோ ஆசையாக நல்லா இருக்கும். சின்னமலை லிட்டில் மவுண்ட் அங்கே தான் வந்து இருக்கிறேன். இங்கே இருந்தால் வந்து நான் போகணும். சரி ட்ரெயின் வரப்போ பார்க்கலாம். முக்கியமான இவ்வளோ சுத்தமாக இவ்வளோ அழகாக நேர்த்தியாக நீட்டாக இருக்குது, சூப்பர். இந்த பாருங்கள் ட்ரெயின் வருது, இதுதான் மெட்ரோ ட்ரெயின் பாருங்கள், இவ்வளோ கம்பீரமாக அழகாக வருது. ஓகே, இப்போ நான் வந்து மண்ணடியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இருக்கிறேன், வடபழனி முருகன் கோயில் போகிறதுக்காக. பாருங்கள் எந்தளவுக்கு அதிநவீனமாக இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்படி சாதாரண படிக்கட்டுகளும் இருக்குது, அதே மாதிரி இந்த எஸ்கலேட்டரும் இருக்குது. இதுலேயும் வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தி கீழே மேலே வரலாம் போகலாம். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரெயின் வருது, எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படின்றது எல்லா விஷயங்களும் வந்து இங்கே தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. சரி பார்க்கலாம் இந்த ட்ரெயின் வந்தவொடனே உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து லேடிஸ்க்கான தனிப்பகுதி, பெண்கள் மட்டும் செல்வதற்கான கம்பார்ட்மெண்ட். இந்த ட்ரெயின் செல்லக்கூடிய வழித்தடங்கள் அனைத்தும் அப்படியே பாருங்கள் இங்கே வந்து பதிவு பண்ணி அழகாக வந்து மேலே போட்டிருக்கு. எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், எந்த ஸ்டேஷன் அப்படி இறங்குறோன்றதை அப்படியே பார்த்துக்கலாம். இது ட்ரெயின் உள்ளேயும் இருக்கும் பாருங்கள், இந்த கதவு திறந்த உடனே தான் ட்ரெயின் உள்ளே வந்து ஏறலாம். அது வரைக்கும் ட்ரெயின் வர எதுவுமே தெரியாது, ட்ரெயின் வர்றதுக்கான நிமிஷங்கள் அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, நாங்கள் ஸ்பீக்கரில் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஏன்னா பாருங்கள் இப்போ வர்றதுக்கு தயாராகிடுச்சின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக 10 நிமிஷத்துக்கு ட்ரெயின் வந்து கொண்டே இருக்கும். எனக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான விஷயமா வந்து அப்படியே குழுவுடன் உள்ள அப்படியே ஏசி இருக்குது. தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கலாம். முதல் உதவி நிலைய கட்டுப்பாட்டு அறையில் உள்ளது, கழிப்பறை பொதுத்தளத்தில் உள்ளது, குடிநீர் பொதுத்தளத்தில் உள்ளது, இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் அப்படி போட்டுருக்காங்க. சரி ட்ரெயின் வந்துட்டுருக்கு பாருங்கள், ட்ரெயின் வர்றது பல்ப் மட்டும்தான் எரியுது, ட்ரெயின் வர்றது தெரியலாம் பாருங்கள். தன் ட்ரெயின் வண்ணமயமாக அழகாக ட்ரெயின் வந்துச்சு, இப்படி தான் நான் உள்ளே வந்து போகணும். ரைட், இந்த கதவு திறக்கும், திறந்தவொடனே ஏறிக்கலாம். நிறைய பேர் இறங்கி இந்த ட்ரெயின் வந்து போகிறாங்க, ஆனால் வந்து இறங்கிட்டேன் சென்ட்ரலில்.